வணக்கம், சோலை சாகி சமையலேருந்து இந்திரா பேசுகிறேன். இன்னைக்கு வீடியோவில் ஒரு கப் கோதுமை மாவை வச்சு பிஸ்கட் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள், இந்த கப்பால் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன், அரை கப்பு சர்க்கரை, அரை கப்பு வெண்ணெய். வாங்க ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வெண்ணெயை போட்டுக்கலாம். நல்லா அதை அடிச்சுக்கலாம். பாருங்க நல்லா க்ரீம் ஆயிடுச்சு. அடுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் சர்க்கரை போடுவோம். நல்லா அடிச்சாச்சு பாருங்க. அடுத்து கோதுமை போட்டுக்கலாம். சல்லடை போட்டு சலிச்சுக்கணும், இல்லாட்டி ஒரே இடத்துல உழுகும். அதனால இதையும் போட்டு நல்லா கலந்துக்கலாம். நல்லா பிசைஞ்சாச்சு. அடுத்து உருட்டிக்குவோம். அப்படியே அழுத்திக்குவோம். பாருங்க விரிசலே இல்லாம. வேணும்னு ஷேப் கொடுத்துக்கலாம், டிசைன் வேணா கொடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடுவோம். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வெண்ணெயை தடவிக்குவோம் ட்ரேயில். வெண்ணெயும் நெய்யோ ஏதோ ஒன்று தடவிக்கலாம். இதில் அடிக்கிடுவோம். தள்ளி தள்ளித்தே அடிக்கணும். ஆறு வச்சா போதும். கடாயை 5 நிமிஷம் ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்து ஸ்டாண்டை வச்சிடலாம். இந்த ட்ரேயை வச்சிடலாம். மூடி வச்சு 20 நிமிஷம் சிம்மிலே வேக விடணும். 20 நிமிஷம் வேக விட்டி பார்க்கலாம். திறந்து பார்க்கலாம் வெந்துருச்சான்னு. அமுங்கல பாருங்க, 20 நிமிஷம் சொன்னேன், அப்ப பார்த்தேன் வேகலை, அரை மணி நேரம் ஆயிடுச்சு. எடுத்துடலாம். நல்லா வெந்துருச்சு. ஒரு பிளேட்ல எடுத்து வைக்கலாம். சூடா இருக்கு, பாத்தி எடுங்க. ஆற விட்டி உடைச்சு பார்த்தோம்னா கிறிஸ்பியா இருக்கும். சூப்பரா ரெடி பண்ணிட்டோம். ஓவன் இல்லாமல் வீட்டில் இருக்க கடாயை வச்சே பிஸ்கட் ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா சோலை சாய் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நாளைய வீடியோவில் பார்க்கலாம்.